மேலப்பிள்ளையார்குளம் பாரதிய ஜனதா கட்சி மானூர் வடக்கு ஒன்றியம் விவசாய அணி ஒன்றிய தலைவர் வீ சண்முகசுந்தரம் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு ஒன்றை கொடுத்துள்ளார். அந்த மனுவில் மானூர் ஊராட்சி ஒன்றியம் மேலப்பிள்ளையார்குளம் கிராமத்தில் நீர்த்தேக்க தொட்டி பழுதடைந்து உள்ளது. ஆகையால் புதிய தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி கட்டித்தர வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். தனியாருடைய சொந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி அதை வந்து தற்சயமாக அவர் வந்து அந்த பாதையை வந்து தோண்டி மக்கள் செல்ல முடியாமல் நிலை ஏற்படுத்தி வச்சுருக்கிறாங்க. உண்மையாயும் அது கூட தான் தாசில்தார் அதை அளந்து வந்து அவங்க இடம் தான் சொல்லிட்டாங்க. ஆனால் தற்போது வந்து நம்ம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பாதையில் வந்து ஒரு தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி ஒன்று கட்டியிருக்காங்க. அந்த தொட்டி இருக்கிற இடம் தான் நம்ம மக்கள் பயன்படுத்தக்கூடிய நடைபாதை. மக்கள் வந்து உள்ளே போக வர முடியாத ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கனால மானூர் பிடிஓ வட்டார வளர்ச்சி அலுவலரை பார்த்து அந்த மக்கள் போக்குவரத்துக்கான பாதையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்கும்போது அவர் வந்து அதற்கு சரியான ஒரு தீர்வு சொல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போ அந்த தொட்டியை வந்து அந்த இடத்துல மாற்றினா உங்களுக்கு தண்ணி கிடைக்காது, உங்களுக்கு தண்ணி வேணுமா தொட்டி வேணுமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வைக்கிறாரு. இது வந்து வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஊராட்சி எழுத்தர் அவர் வந்து அந்த ஊருக்கு தேவையான எதையுமே செஞ்சு கொடுக்குறதில்ல. பலமுறை வந்து கோரிக்கை வச்சு அதை அவர் வந்து உசாதீனப்படுத்திட்டு அவர் தன்னிச்சையாகவே செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால் அவரை வந்து பணி நீக்கம் செய்யணும் அப்படின்ற கோரிக்கையோட மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்து இன்றைக்கி மனு கொடுக்க வந்துருக்கோம். எங்களுக்கு முக்கிய தேவைகள் வந்து உடனடியாக மக்கள் போக்குவரத்துக்கு சாலை அமைச்சு கொடுக்கணும். இரண்டாவது விஷயம் அந்த ஊராட்சி எழுத்தர் மீது நடவடிக்கை. அதை தொடர்ந்து அந்த ஏற்கனவே அந்த தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி வந்து தற்சமயம் வரைக்கும் பயன்பாட்டில் இல்லாமல் தான் இருந்துட்டு இருக்குது. அதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பகுதியில் வந்து கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. அதை உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து கவனத்தில் கொண்டு அந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்ட அனைத்து பகுதியிலையும் வந்து சீராக குடிநீர் கிடைக்கிறதுக்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டு நாங்கள் மனு கொடுத்தோம்.